என்னோட ஹஸ்பண்ட் நேம் வந்து சிவகுமார். எங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தான் எங்களுக்கு ரெஃபர் பண்ணாங்க, பட் அவங்க வந்து வெளிவாக்கம் தான் ரெஃபர் பண்ணாங்க. அது ஃபிஃப்த் மந்தில் பாப்பா கொஞ்சம் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நான் வெளிவாக்கம் தான் பார்த்தோம். அதுக்கப்புறமே எங்களுக்கு வெளிவாக்கம் கொஞ்சம் லாங்காக இருக்கிறதுனால செகண்டு பேபி கன்ஃபார்ம் ஆனது உடனே நாங்கள் இங்கே வந்துட்டோம் T.Nagar-க்கு. பட் நான் ஸ்டார்டிங் வரும்போது எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது. ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு பேபி வந்து ப்ராப்ளமாக இருந்ததுனால செகண்ட் பேபி எப்படி இருக்கணும் அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் டாக்டர்ஸ் எல்லாமே சொன்னாங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் வாங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் செக்அப் பண்ணுங்க, அதுக்கப்புறமேல் நாங்கள் மந்த்லி மந்த்லி உங்களுக்கு ஸ்கேனு ரிவ்யூ எல்லாமே போகும், அதுக்கப்புறமேல் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னா. பட் என்ன சொல்கிறது, எனக்கு பயம் இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் ஒரு 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 டைமும் டாக்டர்ஸ் வரும்போதுலாம் நான் ஸ்டார்டிங்கில் எனக்கு பேபி ப்ராப்ளம் அதே தான் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். பட் அவங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அதெல்லாம் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் ஸ்டார்டிங்கில் பாருங்கள், அப்புறமே தான் அவங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு பேபி ப்ராப்ளம் தான் எல்லா பேபி ப்ராப்ளம் வரும் கிடையாது, நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறமே நான் உங்களுக்கு மந்த்லி மந்த்லி ரிவ்யூ கொடுப்போம், ஏதாவது சின்ன ப்ராப்ளம் இருந்தால் கூட எனக்கு மெசேஜ் கால்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணலாம் அப்படின்னாங்க. பட் அப்படியே எனக்கு வந்து கொஞ்சம் பயம் இருந்துகிட்டே இருந்தாலும் அவங்க சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் ஓகே தைரியம், சரி ப்ராப்ளம் எதுவும் இருக்காது அப்படின்னு. வரும்போதெல்லாம் எல்லாமே டாக்டர்ஸ்லேருந்து சிஸ்டர்ஸ்லேருந்து எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் பாருங்கள், எல்லாமே இங்கே உங்களுக்கு எதாவது சின்ன ப்ராப்ளம் இருந்தால் கூட நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் கிளம்பி வந்துடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்களே. ஒரு நாங்கள் ஃப்ரெண்ட் வீட்டில் போகிற மாதிரி தான் ஹாஸ்பிட்டல் வரதும் கொஞ்சம் எனக்கு பயம் இருந்தாலும் அவங்களே எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு அதெல்லாம் பாப்பாவுக்கு எதுவுமே இல்லை, நல்லா நார்மலாக இருக்கா. ஸ்கேன் பண்ணும்போதுலாம் எங்கள் ஹஸ்பண்ட் உள்ளே வந்து பார்ப்பாங்க. ஸ்டார்டிங் நானும் ஸ்கேன் டாக்டர்கிட்டலாம் கேட்பேன், ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா, இல்லை எனக்கு ஃபிஃப்த் மந்தில் இந்த மாதிரி பேபி ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஒரு வாட்டி ஸ்கேன் எடுக்கும்போது நான் சொல்லுவேன், ஒரு ஒரு வாட்டி அவங்க சொல்லுவாங்க அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை, பேபி நல்லா இருக்கா, ஹெல்த்தியாக இருக்கா, நீங்கள் நல்லா சாப்பிடுங்க, இதையே நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க, அது மட்டும் தான் சொல்லுவாங்க. எனக்கு மண்டே வந்து அட்மிட் ஆனோம், அப்புறமேல டியூஸ்டே வந்து லைட்டாக பெயின் ஸ்டார்ட் ஆச்சு, அப்புறம் ஆஃப்டர்நூன்லேருந்து பெயின் வந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமேல் டியூஸ்டே ஒரு 11:30 பாப்பா பிறந்தா. அப்புறமே லேபர் வார்டில் யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க, பட் என்னோடய ஹஸ்பண்ட் என் கூடயே தான் இருந்தாங்க, ஸ்டார்டிங்லேருந்து என் கூடயே தான் இருந்தாங்க. அவங்களும் சிஸ்டர்ஸும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. நான் என்ன சொல்கிறது, அவ்வளோ டென்ஷன் பண்ணியும் அவங்க எதுவுமே என்ன சொல்லவே இல்லை, நீங்கள் கத்தாதீங்க நீங்கள் கத்தாதீங்க, பேபி வெளியே வந்துட்டால் நீங்கள் பாருங்க, இதை ஹஸ்பண்ட் கூடியே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு அவ்வளோ அந்த பாப்பா வெளியில் வர்றதுக்கு அவ்வளோ போராடினவுன்னா நான் எனக்கு அவங்க தான் எனக்கு ஒரு கடவுள் மாதிரி தெரிஞ்சாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, பட் இங்கே வந்தவொடனே எல்லாமே ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணி டாக்டர்ஸ்லேருந்து சிஸ்டர்ஸ்லேருந்து அந்த ஹவுஸ் கீப்பிங்லேருந்து எல்லாருமே ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு பாப்பா என் கையில் எவ்வளோ இதுவாக இருக்கானா, அதுக்கு எல்லாருமே WCF ஹாஸ்பிட்டலோ இல்லை ஸ்டாஃப்ஸு எல்லா நர்சஸும் ஹவுஸ் கீப்பிங்கில் இருக்க எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள், எல்லாருக்குமே ஒரு ஹெல்ப்ஃபுல்லான இது. நார்மல் டெலிவரி நீங்கள் எல்லோரும் நினைப்பாங்க இந்த டைமில் நார்மல் டெலிவரியா அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு கேட்குறாங்க. எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் இப்போ நார்மல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. WCF ஹாஸ்பிட்டல் கண்டிப்பாக வாங்க. T.Nagar ஒன் டைம் நீங்கள் வந்தீங்கனாவே உங்களுக்கே தெரியும், ஹாஸ்பிட்டல்ஸில் நர்சஸ்லேருந்து டாக்டர்ஸ்லேருந்து எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக, அதாவது நம்ம அம்மா எப்படி பார்த்துப்பாங்களோ அதை விட ஒரு 100% இங்கே ஷுவராக பார்த்துப்பாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் யாருமே வரலன்னா கூட பரவாயில்ல, யாருமே வரலனால கூட நீங்களே வந்து அட்மிட் ஆகி நீங்களே தனியாகவே பிரசவம் பார்த்துட்டு போகலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக எல்லாமே ஃப்ரெண்ட்லியாக பண்ணுறாங்க. WCF ஹாஸ்பிட்டல் T.Nagar கண்டிப்பாக நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து எல்லாருக்குமே நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு 100% பெஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் ஒரு T.Nagar WCF ஹாஸ்பிட்டல் ஒன்று. WCF ஹாஸ்பிட்டல் சிஸ்டர்ஸ் டாக்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். வெளியே போகிறா அப்படின்றது தெரியாது, என்ன பொறுத்திருக்கோம் ஸ்டார்டிங்லேருந்து பாப்பா டெலிவரி வரைக்கும் முழு சந்தோஷத்தோடு எங்கே நான் வெளியே போகிறேன். எங்கள் இப்போ ஏன்னா காசு அதிகமாக அதிகம் சொல்கிறாங்க, அந்த காசு பெரிய அதிகமானது எங்களுக்கு தெரியல. இந்த 10 மந்தில் அந்த கொடுத்த காசு கரெக்டான இதுதான் இருந்துச்சு. நாங்கள் WCF ஹாஸ்பிட்டலுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன், ரொம்ப நன்றி. 10 மாதம் சுமந்து அப்பப்பா வலியோடு பெத்தெடுத்து என்னோட ஆசையெல்லாம் நிறைவேற்றி எனக்கு ஒரு அடையாளம் கொடுத்ததுக்கு ஒரு மகளாக என் அம்மாவுக்கு தான் நான் நன்றி சொல்வேன். ஆனால்
ஒரு அம்மாவா யாருக்கு நன்றி சொல்வேன்னா, என் கணவரோட அருகாமையில வலியே இல்லாத சுகப்பிரசவத்தை கொடுத்து கர்ப்பம் உறுதி செய்த நாள்ல இருந்து குழந்தையோட ஒரு வயசு வரைக்கும் என்னையும் குழந்தையையும் ஆரோக்கியமா பாத்துக்கிட்ட WCF-க்கு தான் என் நன்றியை சொல்வேன். Happiness spreads, a new life begins, and now we all thank WCF.